ப்ரொடியூசர் ரவீந்தர் சந்திரசேகரனை நம்ம எல்லாருக்குமே தெரியும். லிப்ரா ப்ரொடக்ஷன்ஸ் மூலமாக பல படங்களை தயாரித்து மற்றும் டிஸ்ட்ரிபியூஷனும் பண்ணிட்டு வராரு. இவருக்கு இரண்டாவது முறையாக சீரியல் ஆக்ட்ரஸ் மகாலட்சுமி கூட திருமணம் நடந்து அது பெரிய சர்ச்சையுமாச்சு. இது ஒரு பக்கம் இருக்க, ப்ரொடியூசர் ரவீந்தர் இப்போ காவல்துறை மூலமாக அதிரடியாக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்காரு. இந்த தகவல் ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குன்னு தான் சொல்லணும். காவல்துறையை இவரை கைது பண்ணி சிறையில் அடைச்சதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 2020 ரவீந்தர் பாலாஜி அப்படிங்கிறவர்கிட்ட நகராட்சி திடக்கழிவுகளை ஆற்றலா மாற்றும் திட்டத்தை தொடங்க போறதாகவும் இந்த ப்ராஜெக்டோட வேல்யூ 200 கோடி, இதுல இன்வெஸ்ட் பண்ணா 2 மடங்கு லாபம் பார்க்கலாம்னு சொல்லி பொய்யான ஆவணம் மூலமா அவருக்கு ஆசையை காட்டி 16 கோடி ரூபாய் வாங்கியிருக்காரு. ஆனா அதுக்கப்புறம் ரவீந்தர் அந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட்டும் பண்ணாம பணத்தை திரும்ப கேட்டா கொடுக்காம அழக்கழிச்சிருக்காரு. இதனால வெறுப்படைஞ்ச பாலாஜி காவல் நிலையத்துல புகார் கொடுக்கவே ரவீந்தர் கிட்ட விசாரணை நடத்திருக்காங்க. விசாரணை நடத்தினதுல இது உண்மைதான் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இதன் அடிப்படையில ரவீந்தரை கைது பண்ணி நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தி அதுக்கப்புறம் நீதிமன்றத்தோட உத்தரவின்படி இப்ப சிறையில் அடைக்கப்பட்டிருக்காரு. இதை பத்தி ரவீந்தர் தரப்புல இருந்து ஏதாவது விளக்கம் கொடுக்கறாங்களா அப்படிங்கறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.